வெளிப்பாடு இயல் 3 விரிவானம் உரிமை தாகம் ஆசிரியர் வந்து பூமணி. ஸோ அது நூல்வழி அந்த ஆசிரியர் பத்தி பார்க்கணும்னு சொன்னா நூல்வழிக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் உரிமை தாகம் என்னும் இச்சிறுகதை பூமணி சிறுகதைகள் என்னும் தொகுப்பில் உள்ளது. பூமணி கரிசல் எழுத்தாளர்களில் ஒருவர். பூ மாணிக்க வாசகர் என்ற தனது பெயரை சுருக்கி பூமணி என்ற பெயரில் எழுதி வருகிறார். தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத்துறையில் துணை பதிவாளராக பணியாற்றியவர். அறுப்பு, வயிறுகள், ரீதி, நொறுங்கல்கள் ஆகியன இவரது சிறுகதை தொகுப்புகள். வெக்கை, பிறகு, அஞ்ஞாடி, கொம்மை உள்ளிட்ட புதினங்களை எழுதியுள்ளார். கருவேலம் பூக்கள் என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ளார். அஞ்ஞாடி என்னும் புதினத்திற்காக 2014 சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார். நுழையும் முன் நிலம் ஜடப்பொருள் அல்ல. நிலத்தோடு பேசக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கும் கிராமங்களில் வாழ்ந்து வருகின்றார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். வருவாய் பெரிதாக வரவில்லை என்றாலும் நில உரிமை, நிலம் சார்ந்த வேளாண்மை ஆகியவற்றை ஒரு பண்பாடாகவே கொண்டிருக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். நிலத்தோடு உயிர் தொடர்பு கொண்டிருக்கிற பண்பாடு. எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்னும் பழம் பண்பாட்டு மரபை நினைவூட்டுகிறது. நிலத்தின் உடனான உறவு குடும்ப உறவையும் வலுப்படுத்துகிறது. இந்த கதையில வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, முத்தையன் அவனுக்கு ஒரு தம்பி வெள்ளையன், வெள்ளச்சாமி அவர் பேர், வெள்ளச்சாமி முத்தையன் அவனுடைய தம்பி வந்து வெள்ளச்சாமி. வெள்ளச்சாமி வந்து ஒரு சின்ன பையன், முத்தையன் வந்து வயசுல பெரியவரா இருக்காரு. முத்தையனுக்கு கல்யாணம் ஆகி மூக்கம்மா, அவனுடைய ஒய்ஃப் பேர் மூக்கம்மா. அப்ப வெள்ளச்சாமி ரொம்ப சின்ன பையனா இருந்தோட ஃபுல்லா அவங்க மதனி கூடையே, ஸோ முத்தனுடைய அண்ணனுடைய ஒய்ஃப் வந்து மதனின்னு சொல்றாங்க, ஸோ மதனி கூடவே ஃபுல்லா இருக்கிறாரு. முத்தையனுக்கும் மூக்கம்மாவுக்கும் கல்யாணம் ஆகி 15 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்ப வெள்ளச்சாமிக்கு திருமணம் ஆகுது. ஸோ திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணன் அண்ணி தான் அவனுக்கு உலகமே. திருமணம் ஆன பிறகு தன்னுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு நிலத்தை, அதாவது அவங்க வீட்டு சொத்தை வந்து ரெண்டா பிரிச்சிடறாங்க. அனந்தம் ரெண்டு பேரும் பிரிச்சிடறாங்க. முத்தையனும் பிரிச்சு கொடுத்துறாரு, ஒன்றும் பெருசாலாம் நினைக்கல, ஓகே அவனுக்கு குடும்பம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிரிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு வெள்ளச்சாமி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, மேலூர் பங்காறு சாமி அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட தன்னுடைய நிலத்தை வந்து 200 ரூபாய்க்கு எழுதி கொடுக்குறாரு. 6 மாசம் ஆயிடுச்சு. இப்ப அந்த பங்காறு சாமி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் வட்டியெல்லாம் வாங்கிட்டாரு, இன்னும் வெறும்னா அசல் மட்டும் தான் கொடுக்கணும். இவர்கிட்ட பணம் இல்லை, அதை எடுத்துக்கிறதுக்கு அவர் ட்ரை பண்றாரு. ஸோ அந்த சமயத்துல வந்து இதை கேள்விப்பட்ட மூக்கம்மா என்ன பண்றா, தன்னுடைய கணவன் கிட்ட இதை சொல்றா, இந்த மாதிரி உங்க தம்பி இந்த மாதிரி பண்ணிட்டாரு, அந்த நிலத்தை வந்து அந்த மேலூர் பங்காறு சாமி எடுத்துக்க அவர்கிட்ட அடகு வச்சதால இப்ப அவர்கிட்ட இருக்கு, இந்த வருஷம் அவரால் வந்து விவசாயம் கூட பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ அந்த சமயத்துல வந்து வெள்ளையனுடைய அந்த வெள்ளைச்சாமியுடைய அந்த அடகு வச்சதை நினைச்சு முத்தையனுக்கு ரொம்ப கோபம் வருது. ஆனாலும் வேற வழி இல்லாம என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அவனுடைய மனைவி என்ன பண்றா, தன்னுடைய தங்கம் காதுல போட்டிருக்கிறது அந்த மாதிரி அந்த தங்கத்தை கலட்டி கொடுத்து நீங்க அவருக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே இவர் என்ன பண்றாரு, போயிட்டு பக்கத்து ரெண்டு பேரும் பாதி பாதி தான் வீடு பிரிச்சிருக்காங்க, பக்கத்து வீடு அந்த வீட்டுக்கு போறாரு. அங்க பார்த்தா அவனுடைய தம்பியும் தம்பி ஒய்ஃபும் இருக்கிறாங்க. ஸோ இவர் கொஞ்சம் பேசுறாரு. பேசிட்டு நம்ம நாளைக்கு போய் எல்லாம் பேசி அதை அவர்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தம்பியும் சரின்னு சொல்றாப்ல. அடுத்த நாள் வந்து இந்த மேலூர் பங்காறு சாமி கிட்ட போறாரு. அவர் என்ன பண்றாரு, 200 ரூபாய் கொண்டுட்டு போறாங்க, இப்ப 400 ரூபாய் தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீ தான் உன் தம்பி கூட சண்டையாச்சே, நீ எதுக்கும் தம்பிக்கு பேச வர அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு கொஞ்சம் கோவம் வருது நம்முடைய முத்தையனுக்கு. அதை பத்தி நீங்க பேச வேண்டாம், நீங்க வந்து பணத்தை வாங்கிட்டு, ஏன்னா ஆல்ரெடி வட்டிலாம் கட்டியாச்சு, அசலை வாங்கிட்டு நிலத்தை திருப்பி அந்த பேப்பரை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ கொடுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப பேசணும்னா, அப்ப இனிமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் வந்துடுறாரு. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த உளறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தம்பி நிலத்திலயும் இறங்கி தம்பியை உளர சொல்றாரு, என்ன நடக்குதோ பாத்துக்கலாம்,
நம்ம வந்து வேளாண்மை செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மேலூர் பங்காரசாமி என்ன பண்ணுறாரு, அந்த வழியாக போகிறாரு. அவருக்கு வந்து தெரியும் எப்படி இந்த நிலத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ ஏமாற்றி எடுக்க முடியாது, அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு வக்கீல்கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு கிளம்புறாரு. ஸோ போகிற போக்கில் வந்து இவர் கொஞ்சம் மிரட்டிட்டு போகலான்னு சொல்லி மிரட்டும் போது பதிலுக்கு வந்து நம்முடைய முத்து எனக்கு சமக்கம் வந்துடுது, எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் ரெண்டு பசங்க தான், உன்னால் முடிஞ்சால் நீ பார்த்துக்கோ, நான் ரெண்டு பார்த்துக்கிறேன்னு சொன்ன உடனே கொஞ்சம் பதறி போயிடுறாரு நம்முடைய பங்காரசாமி. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் சாதாரணமாக நினச்சிட்டு இருந்தாரு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முத்தையன் தன் தம்பிக்கு வந்து ரொம்ப ஃபுல் சப்போர்ட் பண்ணோன்னா அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, பயந்து தன்னுடைய வேட்டியை பிடிச்சிட்டு ஓடி போகிறாரு அப்படிங்கிற விட கதை முடியுது. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். அதாவது என்னென்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பேச்சு வழக்கில் இருக்குது. ஸோ அந்த பேச்சு வழக்கில் இருக்கும்போது அந்த கதையில் வந்து அந்த ஒவ்வொரு லைன் அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது தன்னுடைய ஒய்ஃபு சொன்ன உடனே வெள்ளச்சாமிக்கு கொஞ்சம்னா ஞாபகம் வருது, வெள்ளச்சாமி செஞ்சது முத்தையனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வருது அப்படின்னு சொன்னால், அவன் வந்து தன்னை கிட்டேருந்து முத்தையனுக்கு தம்பி மேல் அப்படி ஒன்றும் பெரிய கோபம் இல்லை, பங்கு பாகம் பிரிக்கும்போது அவன் பேசிய வார்த்தைகளைத்தான் தாங்க முடியவில்லை, நீ எனக்கு அண்ணனாக்கும், தகப்பன் செத்த நாளில் இருந்து தோளில் சுமந்து வளர்த்த கதையெல்லாம் சொல்லி சொல்லி தம்பியின் கன்னத்தில் அடித்தால்தான் மனசாரும் போலிருந்தது, அவனை எப்போதாவது கடிந்து பேசியது உண்டா, வேலைக்கு போகாமல் படுத்து கிடந்தால் கூட பேச்சுவாக்கில் சொல்லிவிட்டு மாட்டு பக்கம் போவான், அட நிலத்தை கலரணும்டா அப்பத்தான் வகுறு நிறையும், அப்படி வளர்ந்த பயல் நெஞ்சை கீறி விட்டானே என்ற ஆத்திரத்தில் அழுகை வந்து விட்டது. ஸோ 15 வருஷம் கல்யாணம் ஆகி தான் ஒய்ஃபு அவனுடைய 3 பசங்க எல்லாரோடையும் சேர்ந்து தான் வெள்ளச்சாமி இருந்தான். அவன் கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லேயே என்ன பண்ணுறான், சொத்தை பிரிச்சுட்டு போகும்போது உண்மையிலே அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அந்த கஷ்டத்தையும் அவர் வந்து பரவாயில்ல தான் தம்பி தான் அப்படின்னு விட்டுறாரு. நெக்ஸ்ட் வந்து தனது கவலையை பகிர்ந்து கொள்ள ஆள் தேடும் பாவனையில் மூக்கம்மாளை பார்த்தான். அவள் ஈரக்கையை சீலையில் துடைத்து விட்டு காதில் கிடந்த நகைகளை கலற்றி கொண்டிருந்தாள். இந்தாங்க இதை கொண்டு போய் வச்சு வாங்கி அவருக்கு பணத்தை அடைச்சிட்டு மறுசோலி பாருங்க, அது என்னமோ சின்ன பிள்ளை தெல்லு தெரிச்ச மாதிரி இப்படி காரியம் பண்ணிருச்சு, நம்ம அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா, அவன் தலை குனிந்து கொண்டான். ஸோ இவன் வேணா தம்பின்னு மன்னிச்சு விட்டுறலாம், இவனுடைய ஒய்ஃப் மூக்கம்மா மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மூக்கம்மாவும் வந்து தன்னுடைய மூத்த மகனாக வெள்ளச்சாமியை பார்த்ததால அவன் இப்படி நிலத்தை வச்சுட்டு அடகு வச்சுட்டு கஷ்டப்படுறானேன்னு சொல்லிட்டு தன் காதில் கடந்தது என்ன பண்ணுறா, கலட்டி கொடுக்குறா. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு பாசத்தை சொல்கிறாங்க. என்னடா வெள்ளக்காட்டிலிருந்து ஆள் தட்டுப்படலை, வெள்ளங்காட்டிலிருந்து ஆள் தட்டுப்படலை, ஊர் முழுக்க வெதப்பு மும்முரத்தில் அழியுது, நீ பாட்டுக்கு மாட்டை கெட்டி போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி, எங்க போயிருந்த இந்நேரம் வரைக்கும், அதாவது தம்பி வந்து வயலுக்கு வராம வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிறாப்புல, ஏன்னா அடகு வச்சதால போய் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து தம்பியை பார்த்து இந்த மாதிரி பேசுறாரு. இவர் யாரு, நம்முடைய முத்தையன் பேசுறாரு. விஷயத்தை தம்பியின் வாயிலிருந்தே வரவழைக்கணும்னு அவனுக்கு எண்ணம். வெள்ளச்சாமி சொருமி கொண்டான். மேல் ஒரு பங்காரசாமி கிட்ட போயிருந்தேன், அவர்கிட்ட என்ன சொல்லி, ஒரு 200 தரணும் வாங்கி 2 வருஷமாச்சு, 6 மாசத்துக்கு முன்னால மேல காட்ட கரையை எழுதி வச்சேன், இப்ப அது மேல திரும்புவாரு போல இருக்கு. வெள்ளச்சாமியுடைய முகத்தில் வருத்தம் கலந்த வெட்கம் நிழலாடியது. சோ அண்ணங்கிட்ட இது வரைக்கும் சொல்லல, இப்ப அண்ணங்கிட்ட வந்து என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்றாப்ல. உடனே வந்து நம்முடைய முத்தை எனக்கு கொஞ்சம் கோவம் வருது, நீ வந்து என்கிட்ட சொல்லனா கூட பரவாயில்ல, உன் அண்ணிக்கிட்ட மதனிக்கிட்டையாவது சொல்லியிருக்கலாம்ல இந்த மாதிரி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரி பரவாயில்ல நம்ம என்ன பண்ணலாம், அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்க போறாங்க. திருநெயில் உத்திரத்தை அணைந்து பூசணி பழமாக உட்கார்ந்திருந்தார் மேலூர் பங்காரசாமி. சப்பிய பணங்கொட்டையாக நரைத்திருந்த முடியை வசக்கி முடிந்த குடுமி. கும்பிடன் சாமி தலைக்கு மேல் கை கூப்பினான். சத்தம் கேட்டதும் பங்காரசாமி செனாய்த்து கொண்டார், அதாவது வந்து செருமிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. செனாய்த்து கொண்டார், எல்லாமே பேச்சு வழக்கில் இருக்கு. வாப்பா பெரிய ஏப்பம் விட்டார். அவன்
திருநெக்கு அதாவது திண்ணைக்கு கீழே ஒடுங்கி உட்கார்ந்தான். என்ன முத்தையன், ஆள் இந்த பக்கம் தட்டுப்பட மாட்டாயே, புதுசா வந்தப்பல இருக்கு, என்ன சங்கதி? பங்காரசாமி ஆச்சரியத்துடன் விசாரித்தார். ஏன்னா இந்த பங்காரசாமி கிட்ட வந்து இந்த மாதிரி நலத்தை வைக்கிறாங்க, இந்த மாதிரி தான் வருவாங்க. நம்ம முத்தையன் வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது. அடிக்கடி அவரை தேடி ஆள் வருவார்கள், பணம் வாங்குவார்கள், கொடுப்பார்கள், எழுதி கொடுத்த நோட்டை திருப்புவார்கள். அவருக்கு கொடை வாங்கல் தான் தொழில் என்று சொல்லணும். வசமான பிடி இல்லாமல் கடன் கொடுக்க மாட்டார். ஈடாக நகை கொடுத்தாலும் நிலம் கொடுத்தாலும் வட்டியை மட்டும் குறைப்பதில்லை. என் தம்பி என்னமோ பாக்கி கொடுக்க வேண்டியதா கேள்விப்பட்டேன். அவன் ஒரு சின்ன பைய, எனக்கு தெரியாம நடந்து போச்சு. அதை கணக்கு பார்த்து தீர்த்தலாங்கிறதுதான், தீர்த்துங்களா அப்படின்னா தீர்த்தலானா முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவர் இதை எதிர்பார்க்கவில்லை. முகத்தில் வினயம் பரவியது. என்னப்பா இது, உனக்கும் உன் தம்பிக்கும் மன கசப்பாச்சே, அவனுக்காக நீ வந்து நிக்கியே? உடனே நம்ம முத்தையன் சொல்றாரு, அண்ணன் தம்பிக்குள்ள 1000 இருக்கும் சாமி. இன்னைக்கு அடிச்சுக்கிறதும் நாளைக்கு குடிக்கிறதும் என்னது சாதாரண விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரி அப்படி சொன்ன உடனே இவருக்கு வந்து ஒரு மாதிரி என்ன ஆயிடுச்சு, இதுவாயிடுச்சு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சிறுசுக முண்டிக்கிருச்சுன்னா நம்ம தான் பொறுத்து போக வேண்டியிருக்கு. அது சரிதான். ஆமா, கையேந்தி ரூபா வாங்கினவன் வெள்ளையனாச்சே, 400 கரைய வேற இருக்குது. 400 என்ற வார்த்தை மட்டும் அவன் காதை குடைந்தது. 200 தானே சொன்னான், நம்பிக்கை கரையத்துல பிஞ்சைய எழுதியிருக்கான் போல தெரியுது. வட்டி வேற கொடுத்துட்டானா, அசலை கொண்டு வந்திருக்கேன், கணக்கு முடிச்சு விடுங்க. அண்ணன் தம்பிக்குள்ள 6 வந்தா என்ன? அப்படின்னா யாரு வந்தா என்ன, நான் வந்தா என்ன, என் தம்பி வந்தா என்ன? அவன் 200 தான் சொன்னா, வட்டிலாம் கட்டிட்டானா, நீங்க கணக்கு முடிச்சு கொடுங்கன்னு சொல்லும் போது நம்முடைய அந்த பங்காறு வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரி அடிச்சு சொல்றாரு. இல்ல உன் தம்பி 400 வாங்கினா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேசுறாரு. நம்ம வெள்ளச்சாமிக்கு கொஞ்சம் கோபம் வருது, சாரி நம்ம முத்தையனுக்கு கொஞ்சம் கோபம் வருது. என் தம்பிக்கு பதிலாக இவர் வந்திருக்காரு. ஆனாலும் அவன் அவரை தைரியமாக ஏறிட்டு பார்த்தான். உதடு துடித்தது. அவனது பார்வையை தாங்க முடியாதவர் போல் அவர் முகம் சுளித்தார். வெள்ளைச்சாமியின் நிலத்தை சட்டப்படி சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது என்று அவருக்கு தெரியும். இருந்தாலும் பயமுறுத்தி 200 கலட்டி விடலாம் என்ற எண்ணம். முத்தையனுடைய பேச்சு வேறு, கடுப்பேற்று இருந்தது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, என்னென்ன பண்ணிக்கிட்டாங்க. இருந்தாலும் இப்ப தம்பிக்காக இவன் இறங்கி வந்திருக்கான் அப்படிங்கிறது கொஞ்சம் கோபமா வருது இவருக்கு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பேசி பாக்கறான் முத்தையன். அந்த பங்காறு கேட்ட மாதிரி இல்ல. இவன் என்ன பண்றான், நீ ஆச்சு நான் ஆச்சு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறான். ஸோ அடுத்த நாள் வந்து அந்த எல்லாம் இது பண்றதுக்கு ரெடி ஆகி அந்த பொம்பளைங்கெல்லாம் வந்து வேற வேலை செய்வாங்க போல இருக்கு. ஆண்கள்லாம் அந்த நிலத்துல இறங்கி வேலை செய்யறாங்க. அந்த சமயத்துல மேலூர் பங்காறு சாமிக்கு என்னவோ அன்றைக்கு கோயில் பட்டி போய் வக்கீலிடம் வெள்ளச்சாமியுடைய நோட்டை கொடுத்து நோட்டீஸ் விட்டு பயமுறுத்தணும் என்று ஆத்திரம். பசியாறியதும் நோட்டை எடுத்து மடியில் கட்டிக்கொண்டு வேகமாக கிளம்பினார். போகிற வழியில் புஞ்சையில் நின்று ஒரு அரட்டி விட்டு போனாலாவது காரியம் பழித்து விடாதா என்ற நினைப்பு வேறு. பாதையில் நின்று கிழக்காமல் பார்த்தார். புஞ்சையில் உழவு நடந்தது. வேகமாக புஞ்சைக்கு நடந்தார். ஏ முத்தையா, ஒன்னதாம்பா, ரெண்டு பேருக்கும் பூங்காலம் வந்துருச்சா, பேசாம உண்டான ரூபாய கட்டிட்டு பிஞ்சைய உழுங்க, கோர்ட்டுக்கு போனாதான் பின்னால வழி எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மேல கடைசி வரப்பில் பங்காரசாமி கடுகடுப்பாக நின்று கொண்டிருந்தார். எல்லாரும் திடீரென்று திரும்பி பார்த்தார்கள். வெள்ளைச்சாமிக்கு கோபம். மட்டியை கடித்து சாட்டை கம்பை மாறி பிடித்தான். அட நீ சும்மாருடா, அவனை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு யார் சொல்றா, நம்ம முத்தையன் சொல்றான். எச்சவத்தன்னா தலைமையில ஏறுறானே, இவனால என்ன வந்தாலும் சரி. முத்தையனுக்கு தொடை இரண்டும் துடித்தது. இவன் என்ன சொன்ன, எங்க தகப்பனுக்கு 2 புள்ளதான், இப்ப 6 வலிக்கு போகுதுன்னு பாக்காயா? அவன் ஆவேசமாக கத்திக்கொண்டே ஓடினான். சாட்டை கம்பை ஓங்கியபடியே வெள்ளைச்சாமி அவனுக்கு பின்னால் பாய்ந்தான். பங்காரசாமி பதறி போனார். அவர் இது எதிர்பார்க்கவே இல்லை. காரியம் கெட்டு போச்சே, விவகாரம் இந்த அளவுக்கு முற்றிவிட்டதே. பயல்கள் வருகிற வருத்தை பார்த்தா
சரியாக தெரியவில்லை. இனி நின்றால் மோசம் போய்விடும். மேல வரப்பை தாண்டி கரிசல் கட்டுகளுக்கிடையில் அவுந்த வேட்டியை கையில் ஏந்தியபடி தொபுக் தொபுக் என்று மேலூரை நோக்கி ஓட ஆரம்பித்தார் அவர். ஸோ பங்காரு. ஸோ அவர் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஆதாயம் பார்த்துடலாம் நினைச்சாரு. அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற பகையை வச்சு நம்ம எல்லாம் பண்ணிடலாம் நினைச்சாரு. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேச்சு வழக்கு, அந்த எழுத்து வழக்கு, அதாவது அவங்க பேசுறதும் எழுத்து வழக்கும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்களே ஒரு படிச்சு பாருங்க. ஸோ இந்த கதையில உரிமை தாகம், ஸோ தானாடா விட்டாலும் தன் தசை ஆடும் சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஸோ நம்ம கடமையை செஞ்சா உரிமையை எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த காலத்துல யாருமே அவங்க கடமையை செய்யறது இல்லை, உரிமையை மட்டும் எதிர்பார்க்கறாங்க. நம்முடைய முத்தையன் தன்னுடைய கடமையெல்லாம் கரெக்டா செஞ்சாரு. ஆனால் தம்பி வந்து திருமணம் ஆனதுக்கு அப்புறம் மாறினதா கூட தம்பி மேல தனக்கு ஃபுல் உரிமை இருக்கிறதால அந்த உரிமைக்காக தம்பிக்கு பக்கத்துல நின்று அவனுக்காக என்ன பண்றாரு, அந்த பங்காரு, அந்த மேலூர் பங்காரு கிட்ட போராடுறாரு. இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா சாதாரண கதை தான், ஒரு சின்ன இந்த மாதிரி கிராமங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி நடக்கும். இருந்தாலும் இதை படிக்கும்போது உரிமை தாகம், ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய கடமையை சரியாக செய்துவிட்டு உரிமையை எதிர்பார்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தானாடாவிட்டாலும் தன் தசை ஆடும். ஸோ எவ்வளவுதான் அண்ணன் தம்பி எவ்வளவுதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன வேணா சண்டை போட்டுப்பாங்க, பட் அடுத்தவங்க உள்ள இறங்குறத யாருமே விரும்ப மாட்டாங்க. இது நம்முடைய பண்பாடுகளில் ஒன்று. ஸோ கிராமங்கள்ல இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் தம்பி எவ்வளவுன்னு அடிச்சுப்பாங்க, ஆனா நடுவுல யாராவது உள்ள வந்தா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அவனை விரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த கருத்து தான் இந்த கதையை நமக்கு வந்து புரிய வைக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு லெவல் கதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முத்தையன், முக்கம்மா, முத்தையனுடைய தம்பி வெள்ளச்சாமி, அதுக்கப்புறம் மேலூர் பங்காரசாமி, இவங்க தான் மெயின் கேரக்டர்ஸ். அதுக்கப்புறமா கதை மாந்தர்கள், அதுக்கப்புறமா அந்த கதை போற அந்த தொடர்ச்சி உங்களுக்கே தெரியும். நீங்க ஒரு ரெண்டு ட்ரிப் அந்த கதையை படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கதை புரிஞ்சிடும். நன்றி.